அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஸ்ரீஸ் ரெசிபீஸில் திருநெல்வேலி ஸ்பெஷல் கல்யாண வீட்டு அவியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் திருநெல்வேலி பக்கம் கல்யாண வீடுகளில் கண்டிப்பாக இந்த அவியல் இருக்கும் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் நேம்க்கு பக்கத்தில் உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அவியலுக்கு தேவையான காய்கறிகள் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் கேரட் ஒன்று பெரிய சைஸ் ஒன்று எடுத்திருக்கேன் அதே மாதிரி மாங்காய் சின்ன மாங்காயில் அரை மாங்காய் எடுத்துருக்கேன் முருங்கைக்காய் ஒன்று அவரைக்காய் ஒரு ஏழு எட்டு அவரைக்காய் எடுத்துக்கோங்க அதே மாதிரி பீன்ஸும் ஒரு அரை ஏழு பீன்ஸும் எடுத்துக்கலாம் அரை சவுச்சும் எடுத்துருக்கேன் அப்புறமா சீனி அவரைக்காய் சீனி அவரைக்காய் வந்து ஒரு அஞ்சாறு எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க நீல வாக்கில் தான் அவியலுக்கு கட் பண்ணணும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க இதில் வந்து மூணு கத்திரிக்காய் ஒரு வாழைக்காய் ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் கருக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நீல கட் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க இது தவிர இன்னும் சில காய்கள் கூட சேர்க்கலாம் சீனிக்கிழங்கு சேப்பங்கிழங்கு சேனக்கிழங்கு சிறு கிழங்கு போன்ற காய்கறிகள் கூட சேர்க்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் நம்ம எல்லா காய்கறிகளையும் போட போகிறோம் எல்லா காய்கறிகளையும் போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்க எல்லா காய்கறியுமே இதில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இதில் நான் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன் நம்ம வெளியில் வேக வைக்கிறதுனால தண்ணி நிறையவே சேர்த்துக்கலாம் குக்கரில் வேக வச்சோன்னா இவ்வளோ தண்ணி தேவையில்லை அப்போ மூடி வச்சிடலாம் காய்கறிகள் வெந்துட்டிருக்கும் போதே நம்ம அரைக்க வேண்டியதை அரைச்சிடலாம் இதில் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு இருந்துடலாம் இப்போ காய்கறிகள் ஒரு கொதி வந்து இப்போ நம்ம இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கிறதையும் உப்பையும் சேர்த்துடலாம் முதலையே நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா தான் உப்பு காரம்லாம் நல்லா இறங்கி நல்லா இருக்கும் அவியல் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம அவியலுக்கு தேவையான அளவு உப்பை இப்பவே சேர்த்துடலாம் இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்படி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அவியலுக்கு வேகும்போது கண்டிப்பாக மூடி போட்டு மூடிக்கோங்க இல்லைன்னா கத்திரிக்காயெல்லாம் நல்லா கருத்துரும் கருப்பாயிடுச்சுன்னா அவியல் பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது இப்போ அவியலுக்கு தேவையான தேங்காய் அரைச்சிடலாம் நான் அரைமுடி தேங்காய் எடுத்துருக்கேன் அதை அப்படி மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க அதுக்கூட அரை ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா இது கூட ரெண்டு பூண்டு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம காய்கறிகள் வெந்துட்டா அப்படின்னு பார்த்துடலாம் ஏதாவது ஒரு காய் எடுத்து நசுக்கி பாருங்கள் இப்போ நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம தேங்காய்லாம் சேர்த்துடலாம் காய்கறிகள் எல்லாம் நல்லா வெந்துட்டு இப்போ கடைசியாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் சீரகம் பூண்டு பேஸ்ட்டை ஊற்றிடலாம் இப்போ ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இதோட நம்ம மிக்சி ஜாரில் உள்ள தண்ணியை ஊற்றுவோம் அவியலில் தண்ணி இல்லை அப்படின்னா ஊற்றுங்க இல்லைனா தண்ணி சேர்க்க வேண்டாம் தண்ணி ரொம்ப அதிகமாயிடுனா அவியல் நல்லாயிருக்காது இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்த உடனேயே இறக்கிடலாம் தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது அதே மாதிரி நம்ம இப்போ அவியலில் மாங்காய் சேர்த்துருக்கோம் அதனால் நம்ம தயிர் ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை மாங்காய் சேர்க்கலை அப்படின்னா தயிர் சேர்த்துக்கோங்க புளிப்பு சுவைக்காக இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு கொதி வந்துட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இறக்கிடலாம் இப்போ தாளிக்கிறதுக்காக நான் கடாய் வச்சுருக்கேன் அவியல் வந்து தேங்காய் எண்ணெயில் தான் தாளிக்கணும் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் அதிகம் சேர்த்தா தான் நல்ல வாசனையாக இருக்கும் எண்ணெய் காஞ்சிடுச்சு என்ன காஞ்சோடனே இதில் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் அதோட உளுத்தப்பருப்பு சேர்த்துங்க கடைசியாக இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இதை எல்லாத்தையும் கலந்து அவியோடு சேர்த்துடலாம் இப்போ தாளிச்சதை அவியலில் சேர்த்தாச்சு இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் சுவையான அவியல் ரெடி ஆகிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க அதோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்